ஐயா வணக்கங்கய்யா எங்கள் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே பசியோடு இருக்காங்க சாப்பாட்டு கூட வழி இல்லை மூணு நாள் ஆச்சு சாப்பிட்டு சின்ன குழந்தை அது கூட பசியாக இருக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கய்யா சரி சாப்பிடு நன்றிங்க ஐயா தம்பி வீட்டில் குழந்தைங்கெல்லாம் பசியோடு இருக்காங்க ஏதாவது உதவி பண்ணுங்க தம்பி குடிக்கிறான்னு குடிக்கிறான்னு கிண்டல் பண்ணக்கூடாது ஐநூறு அடிச்சு அவுட் ஆகல டெண்டுல்கர் தான் நம்மளு திருநெல்வேலி அல்வாடா திருச்சி மலை கோட்டடா திருப்பதிக்கே லட்டு தந்த சாமிடா டா ரம்புக்கு நேர்த்துடா என்னடா பெரிய புடுங்க மாதிரி போயிட்டு இருக்க ரோட்ல மது பிரியனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லடா டேய் குடிகார பயல உரடங்கு பசிக்கின்னு என்கிட்ட ரூபா வாங்கிக்கிட்டு குடிச்சு குடிச்சு நாசமா போறிய உனக்கு வெக்கமா இல்ல ஒன்ன என் சரக்கு என்னோட உயிரோட மேலானதுடா விடுறா எனக்கு குங்ஃபுலாம் தெரியும் தெரியுமாடா கவர்மெண்ட்டுக்கு நீங்க கொடுப்பீங்களா ஒரே நாள்ல குடிகாரன் 170 கோடி கொடுத்துருக்கான் நீங்க கொடுப்பீங்களா இந்த பாலம் கட்டுறா நான் ரோடு போடுறா இதெல்லாம் யாரோட பணம் எல்லா குடிகாரனோட பணயா உனக்கு ஒண்ணும் தெரியலையே உங்க பொண்டாட்டிக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்குறான் கவர்மெண்ட்ல ரேஷன் அரிசி கொடுக்குறான் எடுக்கிறாயா எல்லா குடிகார படம் குடிகாரனா சாதாரண பேசுறீங்க நீ நிதி கொடுப்பியா கவர்மெண்ட்டுக்கு உன்ட்ட இருந்து வாங்கிட்டு போய் 30 ரூபா சரக்கு 350 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் ஒரு ஊர் அவங்க விட பைசா இல்லை இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏய் என்னடா நம்பியார் மாதிரி பார்க்குற ஏய் அப்படி உடச்சு ஒரே சொரு சொருவேன் அம்மா பாட்டில் வச்சுட்டு உனக்கு தர்றேன் நீ என்ன வள்ளலா நீ 500 ரூபா கொடுத்தா பெரிய ஆளா நீ என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்க
யாரடா யாரடா நீ கட்டி குடுடா கட்டி குடுடா டேய் கட்டி குடுடா யாரடா நீ யாரடா பேசுற டேய் குடிகார பயல கட்டி குடுடா ஏய் வரடா ஏண்டா கட்டி குடுடா என்ன பத்தி உனக்கு தெரியுமாடா ரொம்ப குடிகார நாதாரி ஏய் குடுடா ஜட்டி கட்டிட்டு வந்துடா போடா ஏய் குடிகாரன்டா நான் எனக்கு ஒண்ணும் பண்ணாதடா டேய் டேய் ஏய் 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 பைத்தியக்காரன் ஏட்டே குடுறா ஏ ஓடுறா ஓடுறா ஏட்டே ஓடுறா டேய் பசிக்கினி எங்கிட்டே ரூபா வாங்கி குடிச்சுக்கிட்டு என்னே வழிமறிச்சு என் வீட்டையே ஊருவி என்னைய அசிங்கப்படுத்திட்ட நல்லா எப்படியாவது மாட்டு வர வந்து வச்சுக்கிறேன்டா அவன இல்லம்மா இங்க உட்கார்ந்திருக்கீங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்னாச்சு என்னன்னு தெரியல இல்லம்மா குழந்தைக்கு நெருப்பா கொதிக்குது ஏன் இப்படி வச்சிட்டு இருக்கீங்க ஆஸ்பத்திரி கூட்டி போக கூடாதா அவர் வண்டிக்கு போயிருக்காரு வரும்போது காசு எடுத்துட்டு வருவாரு நான் பாத்துக்கிறேன் நான் எல்லாம் பணையதும் தரட்டுமா ஆஸ்பத்திரி கூட்டி போறீங்களா இல்லங்க வேண்டாம் அவங்க வரும்போது காசு எடுத்துட்டு வருவாங்க நான் கூட்டிட்டு போய்க்கிறேன் நீங்க அவரை வெளியே எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லி விடுங்க சரிம்மா நான் வள்ள பார்த்தா உடனே வர சொல்றேன் டேய் காசி டேய் ஒண்ணாச்சு உனக்கு ஏய் காசி குடிக்கிற பையல டேய் எழுந்துடா டேய் காசி ஏய் யாரடா ஓசி ஏ காசு விட்டுதான்டா குடிச்சிட்டு வந்திருக்கேன் நினைச்சுப்பாடா டேய் 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 வாடா டேய் வாடா போடா எப்படியோ போ உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை உன் பொண்டாட்டி ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கா குடிகால பயிர குடிச்சிட்டு இப்படி கிடைக்கலா நீ நல்லா இருப்பேடா போடா போ சே எங்கயா போயிருந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை காசு இருந்தா குடியா காசா ஏன்டா எதுடைய காசு ஒண்ணும் இல்ல வயிறு முட்டை குடிக்கிறதுக்கு மட்டும் காசு இருந்துச்சு இல்ல வேலை இல்ல ஒண்ணும் இல்ல நானே ஊர்ல உள்ளவன ஏமாத்தி குடிச்சிட்டு வர்றேன்
என்ன பண்ண சொல்ற? சத்தியமடி ஒன்றும் காசு இல்லை. ஒருவேளை நம்ம பிள்ளைக்கு கொரோனாவா இருக்குமாடி? உங்களுக்கு தான் கொரோனா, என் குழந்தைக்கு ஏன் கொரோனா வரப்போகுது? நீங்க தானே போய் குடிச்சிட்டு வந்தீங்க, உங்களுக்கு தான் கொரோனா வரும். என் குழந்தைய பத்தி ஏதாவது சொன்ன வச்சுக்கோ, சாக அடிச்சிருவேன். இப்போ உன எனக்கு நேடேனா குழந்தைய ஆஸ்பத்திரி கொண்டு போன அதானே, உனக்கு எவ்வளோ பண்ண வேணாம்? நான் இப்போ அங்கே ஓனர்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வரேன். சும்மா புடிச்சு தள்ளிட்டு அடி, இப்படி கொலகாரம் மாதிரி பண்ணிட்டு அடி. சே, நேரத்தை கடத்தாம சீக்கிரம் போய். சட்டையெல்லாம் நினைஞ்சு போச்சு. ஒரு குடிகாரனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அடி. சே 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 சே. இந்த குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு என் வாழ்க்கை இப்படி சீரழிச்சு போச்சு. அப்படியே இருடே, எங்க ஓனர்கிட்ட போயிட்டு ரூபா வாங்கிட்டு இருமா, அம்மா சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணி தண்ணி. என்னடா இன்னும் யார வழிமறிச்சு பணம் பறிக்கலான்னு பாக்க? அண்ணே, தெய்வம் மாதிரி வந்தீங்க. உங்களை தானே தேடிட்டு இருந்தேன். உண்மையிலே என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைண்ணே. ஒரு 500 ரூபா தாங்கண்ணே. உன் வார்த்தையை நம்ப முடியாயிடா. டைம் வேற ஆயிடுச்சு. நீங்க அதான் ஏமாத்தலானு பாக்க. நீங்க வேணா எங்க வீட்டுல வந்து பாருங்கண்ணே. உண்மையிலே குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. ஏதாவது உன்னை எப்படிரா நம்ப முடியும்? அண்ணே, உங்க காலில் விழுந்து கேக்குறேன். அட்டே அட்டே, நம்பகிட்டே அண்ணே. போய் சொல்லி கேக்கும் எல்லாரும் உடம்பு சரியில்ல சொல்ற, யாரும் உதவ மாட்டேங்கிறாங்க. ஐயோ நந்தினி, என் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு. யாராச்சும் வாங்களே. குடியாலே கெட்டதே அம்மா,
உமது பிரியன் வாழ குழந்தை செத்ததே அம்மா. சீராட்டி வளர்த்த புல்ல என் குடியா செய்த சதியார் உயிர் போனது மல்ல. வெறிச்சாலும் அடிச்சதே இல்ல போத இல்லைன்னா இவ மகராணி புள்ள. தங்கம் அப்பா என்றும் குடிக்க மாட்டேன் மேல் சத்தியம் உண்மேல் சத்தியம் உண்மேல் சத்தியம்.